श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताक्षिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदासरि अस्मद्गुरुपरम्पराये नमः. முதல் ஸ்லோகத்துல பொதுவா வைஷ்வானர சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அது இதுதான் அர்த்தம்னுட்டு தீர்மானம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா கேள்வி கேட்டுண்டு. அது பண்ண முடியும், பரமாத்மாவில்தான் அன்வயிக்கும். இந்த பிரகரணத்துல பிரம்மம்னு ஆரம்பிச்சது, ஆத்மான்னு ஆரம்பிச்சது, அந்த ரெண்டு பதங்கள் ஸ்தானத்துல வைஷ்வானர சப்தமானது சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது சொல்ல முடியும். அப்படியானாக்கா அக்னி சப்தத்துக்கு என்ன அர்த்தம், வைஷ்வார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, யோகத்தினால யோகிக்க ஒரு கிரியாபதத்தை வச்சுட்டு அந்த அர்த்தத்தை வரா மாதிரி சொல்ற மாதிரி அமையும். அக்ரம் நயதி, இது அக்னி, விஸ்வேஷாம் நானாம் நேதா வைஸ்வானரா, உலகத்தில் அனைத்து மனுஷர்களுக்கும் நேதாவாக முன்னாடி அழிச்சன் போறவனாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி விசிஷ்ட புத்தி இருக்கும். விசிஷ்ட புத்தின்னா நீளத்து விசிஷ்ட கிரக அப்படின்னாக்கா இந்த கருப்பு வர்ணம் அதோட தெரிந்தது கடம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த மாதிரி வரும். சாச்சர் கடைசியில ஒரு விஷயம் சாச்சு முக்ஷர் தன்னுடைய உடம்புல அங்க வந்து உபனிஷத் பாஷ்யம் அப்படிதான் போறது, உபனிஷத் உபனிஷத்தே அப்படிதான் சொல்லிட்டு போறது. என்னன்னா தன் தலையே தன் தலையே அந்த பரமாத்மாவுக்கு தலையாக்கு, தன்னுடைய பிராணன் அதுவே அவனுக்கு பிராணன், ஆகாசம் தன்னுடைய இடுப்பு இருக்கே அதுவே அந்த பரமாத்மாவுக்கு வைஸ்வான ஆத்மாவுக்கு இதுவா மத்திய லோகமா ஆகாசமா இருக்கு அப்படின்லாம் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கற்பிக்கிறது, கல்பிக்கிறது தான் நம்முடைய உடம்புல பரமாத்மாவை கல்பிக்கிறது. அதுதான் என்னன்னா பரமாத்ம திருஷ்டி அப்படின்றாரு. இப்ப அவன் ஆக்ஷேபிக்கிறதே அதான். இப்போ அதே மாதிரி ஆகவினி அக்னி தட்சிணாக்னி அப்புறம் இது காரபத்தி அக்னின்னு மூணு அக்னிகள், அந்த மூணு அக்னிகளை பத்தி ஹதயமே காரபத்தி அக்னி மனசுன்றது ஆகவினி அக்னி இந்த மாதிரி எல்லாம் அங்க கற்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உருவகப்படுத்துறது உருவகப்படுத்திட்டோம்னாக்கா அது ரூபகம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாக்கா இத மாதிரி ஒருத்த வந்து உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அடையணும்ட்டு அங்க சொல்லி எடுத்தோம்னு சாதிச்சுட்டு போன முதல் ஸ்லோகத்துல. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன கேட்கறது அப்படின்னா, இப்படி சொன்னோம்னா பொதுவா பின்னாடி ஒரு நாலாவது அத்தியாயத்துல ஒரு விஷயம் விசாரிக்க போற, பிரம்மத்தை உபாசனம் பண்றோம், பிரம்மத்தை உபாசனம் பண்ணச்ச எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா நான் அப்படின்னு பண்ணணும், அகம்னு பண்ணணும், அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணணும். அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம், என்னை சரீரமாக உடையவன் இந்த பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அகம்னாக்க நான் அப்படின்னு சொன்னாக்க என்னை சரீரமாக உடையவன் இந்த பரமாத்மா எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்ற சப்தத்துக்கு நம்ம சித்தாந்தத்துல அதான் அர்த்தம் சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி கிரமமா போகணும். இப்போ இத மாதிரி போகச்ச சில வாக்கியங்கள் இருக்கு. இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்க என்னை சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பூம வித்தியில சொல்லச்ச மனோ பிரம்மேச்சு பாசீத நாம பிரம்மேச்சு பாசீத வாக் பிரம்மேச்சு பாசீதன்னு 14 சொல்றது. அது இப்படி எதா வரிசையா சொல்லிட்டே போறது, மனசையே பிரம்மமா பாத்தீங்கோ, வாக்கு பேச்சு அதையே உபாசிங்கோ, அது மாதிரி பேரு நாமா அதையே பிரம்மமா உபாசிங்கோ, இந்த மாதிரி உபாசனம் சொல்லிட்டே போறது. இப்படி சொல்லிட்டு போச்சுனாக்க இத மனசே பிரம்மமா ஆயிடுமா அல்லது வாக்கே பிரம்மமா ஆயிடுமா? இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்றது, அந்த இடத்துல மனசே பிரம்மம் ஆயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அது ஆகாது, மனசே பிரம்மமாக ஆகாது. இவைகள்லாம் பிரதீக உபாசனம் அப்படின்னு சொல்றோம், பிரதீகங்கள் பிரதீகோபாசனம்னு பேரு. வேதாந்தங்கள்னு சொல்லச்ச பிரதீகம்னா என்ன அர்த்தம், ஒரு அவயவம்னு அர்த்தம், அம்சம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு பதத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவா வியாக்கியாக்காரர். அந்த உரை எழுதுறவன் அந்த ஒரே ஒரு இதை எடுத்து எழுதினான்னாக்கா அதுக்கு
ஒரு பிரதீகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்றான் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி பெரிய கிரந்தம் இருக்கும், 12 வரி இருக்கும், அதுல ஒரே ஒரு வரி எடுத்து அது வியாக்கியானம் பண்ணா பிரதீகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்றோம். ஏன்னா ஒரு அவயவம் அம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பிரம்மத்துல ஒரு அம்சமா இருக்கு இது, மனசுன்றது, வாக்குங்கிறது, நாமா, சங்கல்பம், சித்தம், பலம் அப்படின்லாம். இவைகள்லாம் ஒவ்வொன்றத்தையும் பிரம்மமா உபாசி, பிரம்மமா உபாசின்னு சொல்றது. இதுக்கு பிரதீக உபாசனம் அல்லது திருஷ்டி விதி. இது அழகா உதாரணம் சொல்றாரு பெருமானாரே ஸ்ரீபாஷ்யத்துல. ஒரு வேலைக்காரன் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அவனை பார்த்த உடனே உடனே, நீ ராஜா மாதிரி இருக்க, ஒரு வேலைக்காரன் கிட்ட நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா வேலைக்காரன் வேலைக்காரன் தான், ஆனால் அவன் கிட்ட ராஜ திருஷ்டி வர்த்தனம் இருக்கு. ராஜாவை நம்ம அவனை பார்க்கிறோம், அவனுடைய அந்த இது பண்ண அலங்காரம் பண்ணிட்டு வரானே, அதை பார்த்தோம்னாக்க நமக்கு ராஜ திருஷ்டி வருது. அதனால அது சரி, ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப விசேஷம். ஆனால் ஒரு ராஜாவை பார்த்து ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அது பிரத்யவாயக்கம். அவன் என்ன பண்ணுவான், ராஜா சலையை சீவிடுவான், வச்சு போட்டுடுவான், தன்னை பார்த்து வேலைக்காரன் சொல்லிட்டியா. ஏன்னா அதாவது நிகிருஷ்டமான கீழே இருக்கிற வஸ்து, கீழான வஸ்துவை மேலான வஸ்து திருஷ்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு பேர் திருஷ்டி விதி பிரதீகம்னு பேர். சாதாரணமா இருக்கிற வஸ்துவை பிரம்மாண்டமா பார்க்கறது. அதே வசந்த வஸ்துவோட போய் கீழான புத்தி வந்ததுன்னாக்கா அது திருஷ்டி விதி இல்லை, பாபத்தை கொடுக்கக்கூடிய, கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு திருஷ்டி பார்வை. அந்த மாதிரியாக இப்போ எப்படி நாம பிரம்மேத்தி பாசீத மனோ பிரம்மேத்தி பாசீதன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து இது வராது. பிரதீக உபாசனம் தான் சொன்னீங்க நீங்க திருஷ்டி விதின்னு அப்படி சொன்னோம்னாக்கா அது முக்கிய அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வேலைக்காரன் பார்த்து ராஜான்னு சொன்னா அது முக்கியமா, முக்கியமான அர்த்தம் இல்லையே. வேலைக்காரன் வேலைக்காரன் தான் அர்த்தம். அவனை ராஜான்னு சொல்றது அவனை அலங்காரத்தை பார்த்து, அவனுடைய வேஷத்தை பார்த்து சொல்றது. உண்மையிலேயே ராஜான்றவன் யாருன்னாக்கா சாட்சாத் சக்கரவர்த்தியா இருக்கிறவன். அந்த மாதிரி பிரம்மத்தை வந்து சொல்லணும். பிரம்மத்தை சொல்ற சமயத்துல பரபிரம்மன்றது எப்படிப்பட்டது, நிரதிசயமானது, அனவதிகரிசி அசங்கேய கல்யாண குணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பிரம்மத்தை சாதாரண ஒரு மனசாகவோ நாமாவாகவோ அல்லது ஒரு வாக்காகவோ சங்கல்பமாகவோ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோக்க சாதாரணமா ஒரு திருஷ்டி விதின்னா பேர். அதுக்கு பிரம்ம பலன்றது கிடையாது, பிரம்ம பிராப்திங்கிறது பலன் கிடையாது, மோக்ஷன்றது வராது. இது சித்தாந்தம். திருஷ்டி விதின்னா சாதாரணமான வசூல பெரிய மனுஷ திருஷ்டியை பார்க்கிறவன், அதுக்கு பேர் திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் பேர். அதை கணக்கவத்தம் பண்ணினான்னாக்கா அவனுக்கு அந்த பிரம்ம வித்தியில என்ன பலனோ அது கிடைக்காது, மோக்ஷ பலன் கிடைக்காது, பிரம்ம பிராப்தி கிடைக்காது. இது சித்தாந்தம் பண்ணிருக்க பாஷ்யக்காரர். இப்ப இவன் என்ன கேட்கிறான், நீ வந்து என்ன சொன்ன, ஒரு காரகபத்திய அக்னியாவே பார்க்கிறோம், அந்த மாதிரி காரகபத்திய அக்னி, அன்வாகாரியம், ஆவணி அக்னி, இப்படிலாம் நீங்க வந்து சொல்றீங்க முடிஞ்சோ. அதே மாதிரியாகவே இவனுடைய சிரசு, இந்த உபாசகனுடைய சிரசு இருக்கு, அந்த சிரசே பிரம்மத்துக்கு சொர்க்கலோகம், அதுதான் அவனுக்கு சிரசு. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போறோம்லையோ, ஆகாசம், வாயு, கண்ணே ஆதித்யன், என்னுடைய கண்ணு பரமாத்மாவுக்கு ஆதித்யன், அவன் தான் கண்ணு அப்படின்றோம். என் கண்ணு ஆதித்யன் என்ன, அல்லது பரமாத்மாவுக்கு என் கண் தான் கண்ணா, அவனுடைய கண்ணு எங்க, என்னுடைய கண்ணு எங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பாதம் இருக்கே அதுவே பதவி, அதுதான் பரமாத்மாவுக்கு பாதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பாதமானது பிரம்மா அதுக்கு திருவடி ஆயிடுவான். இவைகள்லாம் என்னது, திருஷ்டி விதிதானே. இப்ப எப்படியானாக்க ஒரு வேலைக்காரனை பார்த்து ராஜான்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு உபாசகனுடைய அவயவங்கள், தேக அவயவங்கள், அந்த அவயவங்களை பரமாத்மாவுக்கு அவயவங்களாக நம்ம பார்க்கிறோம். அதுதானே இங்க சொல்றக்கு. அப்படி சொன்னாக்கா இவைகள்லாம் திருஷ்டி விதிதானே. அந்த பிரதீக உபாசனம் மாதிரி திருஷ்டி விதியா இவைகளும் இருக்கு. இப்படி இருந்ததுன்னாக்கா அதுக்கு நிஸ்ரேயசமான
அதான் நிஸ்ரேவன உகந்த பிரம்ம பிராப்திங்கிற பலன் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்ல, அங்க என்ன இருக்குனாக்க அத்தியன்னம் பஷ்யதி பிரியம் அப்படின்னு இருக்கு. அத்தி அன்னம், அத்தின்னு சாப்பிடுறோம். என்னத்தை சாப்பிடுறோம்? அன்னத்தை சாப்பிடுறோம். லோகத்துல அன்னம்னா என்ன அர்த்தம்? பொதுவா நாம சாப்பிடுறதெல்லாம் அன்னம், அதை சாப்பிடுறோம். பஷ்யதி பிரியம், இந்த வைஸ்வானர் திருஷ்டி விதியா பண்ணினோம்னாக்க வைஸ்வானரன் இருக்கானே, இந்த வைஸ்வானரன், இந்த வைஸ்வானர ஆத்மாவில திருஷ்டி விதி தான் வந்திருக்கு, பிரதீக உபாசனம். அத மாதிரி பண்ணினாக்க நம்ம அவயவங்கள், நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய அவயவங்கள், அதையே வைஸ்வானர ஆத்மாவுக்கு அவயவங்களா நாம பண்றோம். அப்படி நம்ம திருஷ்டி விதி பண்ணினோம்னாக்க அதுக்கு பலன் என்னன்னாக்க இங்க சுகமா சாதம் சாப்பிடுவோம், போக லௌகிக போகத்தை அனுபவிப்பான் அர்த்தம். அதே மாதிரி பசதி பிரியம், எனக்கு பிடிச்சவா வருவா, காத்தால் இருந்த உடனே நமக்கு யார் தேவை? நமக்கு பிடிச்சவருடைய முகத்தில் முழிக்கணும். என் குழந்தைகளுடைய முகத்தில் முழிச்சேன்னே எனக்கு பரம ஆனந்தம். காத்தால் என் குழந்தை சிரிச்சு என்னை வந்து இப்போ பார்க்கறதுனாக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதுதான் பசதி பிரியம், நமக்கு பிடிச்சவாளை பார்க்கறது, நல்ல மித்திரனை பார்க்கறது, நம்முடைய பத்தினியை பார்க்கறது, நம்ம குழந்தைகளை பார்க்கறது, பர்த்தாவை பார்க்கறது, அந்த மாதிரி ஆச்சாரியாவை சேர்க்கிறது பார்க்கறது. காத்தா கடைசி பட்சம் பெருமாளை காத்தால் எழுந்த உடனே பார்க்கறது, இந்த காத்தால் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்க்கணுமா, கராக்ரே வர்த்ததே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே கோவிந்தா கர பிரபாத்தே கரதர்சனம் அப்படின்றது. கராக்ரே வர்த்ததே லக்ஷ்மி, இந்த கை இருக்கே அந்த கையோட நுனியில லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்காளாம். ஏன்னா இதுதான் ஐஸ்வர்யம் வாங்கிறது கொடுக்கறது. கரமத்தியே சரஸ்வதி, கையுடைய நடுவுல சரஸ்வதி உட்கார்ந்து இருக்காளாம். கரமோடே து கோவிந்தா, கர கண் கையினுடைய மூலத்துல, கையுமே இந்த இதுல உள்ளங்கை இருக்கே கோடியில, அந்த இடத்துல கோவிந்தன் நடந்துட்டு இருக்கான். அதனால பிரபாதே கரதர்சனம், பிடிச்சதை பார்க்கறது, இதான் பசதி பிரியம்ன்றது. இந்த மாதிரி பார்க்கறதுன்றது சகுண சாஸ்திரங்கள்லாம் எதை சொல்றதாலும் இல்லையோ, சகுண சாஸ்திரங்கள் எப்படி சொல்லப்பட்டவைகள் இந்த இதுல வித்தியில வைஷ்ணவ வித்தியில சொல்றிருக்கு. அத்தி அன்னம் பசதி பிரியம் அப்படின்னு இருக்கு. இவைகள்லாம் லௌகிகம் தானே. பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு பிரம்ம பிராப்தி தான பலன் வரணும். பிரம்ம பிராப்தி தான் பலன் வரணும்னு சொல்லச்சு, அந்த இடத்துல வெறும் அனுபவிக்க வேண்டியது லௌகிக சுகத்தை அனுபவிப்பான், பிடிச்சவாளை பார்ப்பான்னு சொன்னாக்க இது எப்படி சரியாகும்? அந்த காலத்துல பேரறிஞரோ ஐதிஷ்யம் அழகான விஷயம் வந்து, பேரழுந்தனானோ ஒரு கலட்சியம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ண, பேரழுந்தனான சிரிச்சுட்டு அடையன் ஊருக்கு போயிட்டேன் சார், அது பட்னா வரையும் போயிட்டுறேன், போயிட்டு வா, ஏதோ விசேஷமா இருந்து என்னால் கலட்சேபத்துக்கு எனக்கு விடுமுறை வேணும், லீவு வேணும்னு கேட்டுன்னு போயிட்டார். இவர் போயிட்டு என்ன இருந்துட்டு எல்லாம் விஷயம் வந்துட்டார். வந்து எங்கடா எங்கெங்கடா போனேன் அப்படின்னு கேட்டாரான் பேரழுந்தனாண்டவன். நான் வந்து எங்க அத்தியாத்துக்கு போனேன், அக்கா போனேன், பாட்டியாத்துக்கு போயிட்டு ஏதோ வித்தியாசம் ரெண்டே வந்தார். எல்லாரும் சரிச்சேன் நேரம், ஏடா இவ்வளோ தூரம் போனையே, திருவண்ணிக்கு போனையோ, போனனே அங்கே தானே இங்கே பார்த்துருக்கா, அப்படியா திருவண்ணிக்கு பார்த்தா இது சரிச்சியா, அவகாசமே இல்லை நான் சரிக்க முடியலன்னு. அந்த மாதிரி இன்னொரு இடம் போனேன், அங்கே போனால் மயிலாப்பூரில் போனால் பிரமாதம் சரிக்கல, ஏண்டா அவகாசம் இல்லைன்ற, இவாள்லாம் பந்துக்களா, இந்த ஜென்மாவில் இவாள்லாம் பந்துக்கள், தீர்க்க பந்துவாக இருக்கக்கூடியவன் ஆச்சாரியனும் பிரமாணம் ஒண்டிதான், அவளை சேர்க்க வேண்டாமோ. திருவள்ளுவர் எம்பெருமான் எழுதியிருக்கானே, இப்போ அரசர் பெருமாள், பெருமாள் தானடா சர்வவிதமான பந்தம் அது, பிதாத்தம் மாதாத்தம் தெய்வ தனயஸ்தம் பேசுகிறது அப்படிங்கிற சுவாமி அள வந்தார். நீ அங்கே போய் சேர்க்காம வந்துட்டியே, இதுதான் நமக்கு பிரியம், அப்படி இவரோடு கஷ்டப்பட்டுதான் திரும்ப நண்டவன். அந்த மாதிரி நமக்கு ஒத்த வித்தியை ரொட்டிச்சான்னாக்க எதை பார்க்கணும்? தனக்கு பரம பிரியமா இருக்கக்கூடிய பரமாத்மாவை தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு எனக்கு யார் யார் பிடிப்பாளோ பிடிக்கிற உறவுகாரால்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா இது வந்து பிரம்ம வித்யைக்கு பலன் இல்லை, பிரம்ம வித்யைக்கு இது பலன் இல்லை. சாதாரண திருஷ்டி விதி பிரதீக உபாசனம் இருக்கே அதுக்குதான் இது பலனா இருக்கும்.
அதனால நீங்க வந்து சொல்றது எப்படி இது வர்றது? பிரம்ம வித்யன் நீங்க வயசான வித்தியன்றது பிரம்ம வித்தியை தான். அந்த பிரம்ம வித்தியினால சொல்லப்படுறது பர வைஷ்வான சத்தன பரமாத்மா, அந்த பரமாத்மா உபாசித்தான் முக்தின்னு சொல்ல முடியாதே. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்கோ தன்னுடைய உடம்புலேயே பரமாத்ம திருஷ்டியை பண்ணணும். அது மாதிரி காரபத்திய முதலாளிகள்லாம் அங்க சொல்றக்கு இந்த நட்சத்திரமே வந்து இதுவா இருக்கும், வேதிக்கையா இருக்கும், அதெல்லாம் வரிசையா அங்க சொல்றக்கு. அது இவைகள்லாம் இந்த இந்த வித்தியில தான் இதெல்லாம் சொல்றக்கு, தைத்திரி வித்தியில சொல்றது, இப்படி எத்தனையோ வித்தியங்கள் இதெல்லாம் சொல்றக்கே, இவைகள்லாம் திருஷ்டி விதி தானே. அதனால நீ சொல்ற மாதிரி இந்த பிரம்ம வித்தியே இல்லை. பிரம்ம வித்தியே இல்லைன்னாக்கா இதுல என்ன பலன் கிடைக்கும்? அதனால இது நாங்க சொல்ற வைஷ்வானன்றது எதுவோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மா இங்க சொல்லப்படவே இல்லை, பரமபுருஷன் இல்லை. ஜடராஜ்யா இருக்கட்டும், தேவதா விசேஷமா இருக்கட்டும், அல்லது மகாபூத விசேஷமா இருக்கட்டும், நீ சொல்ற பரமபுருஷன் இல்லை அப்படின்னுட்டும் ஆட்சேபிக்கணும், அது கிடையாது. சித்தாந்தம் சாய்க்கிச்ச இதான் நம்ம சித்தாந்த யுக்தின்றது. அவன் என்ன சொன்னா, திருஷ்டி விதி மனோபிரம்மேத்தி பாதீத ஆத்மானம் கருடம் தன்னு சொல்றது, கருடம் ஆத்மானம் விஜானியா அப்படின்றது, கருடனை கருடனா நினைச்சுக்கோ அப்படின்றது. என்ன வந்து கருடனை நினைச்சுக்கோன்னு சொல்றதுன்றது என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் திருஷ்டி விதி தான் வாஸ்தவமா. அதே மாதிரி நாம பிரம்மேத்தி பாசித்த மனோ பிரம்மேத்தி பாசித்த இவைகள்லாம் கூட வசதா பொறுப்பிட்டு சொன்ன மாதிரி நாங்களும் ஒத்துக்கிறோம். பிரத்யேக உபாசனம் தான் இதெல்லாம், திருஷ்டி விதி தான். அங்க ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன், திருஷ்டி விதி ரெண்டு விதமா இருக்கும். சாதாரணமா வெறும் மனசு சொல்லிட்டு மனசையே பிரம்மமாப்பா அப்படின்னு சொல்றது ஒரு விதமான திருஷ்டி விதி. இன்னொன்னு எப்படி சொல்லணும்னாக்க, பிரம்மஸ்வரூபத்தையே வர்ணிச்சு அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம உடம்புல விஸ்வரூபமா காமிச்சுக்கணும். பாத்துக்கோங்க, பிரம்மஸ்வரூபத்தையே வர்ணிச்சிடும். பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது, பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதோ அதை வர்ணிச்சிட வேண்டியது. பிரம்மஸ்வரூபத்தை வர்ணிச்சு அந்த பிரம்மஸ்வரூபத்தை நம்ம உடம்புல ஏறிட்டுக்கணும். பரமாத்மா அவனுக்கு சொர்க்கலோகமே அவனுக்கு சிறசா இருக்கு. எது சொர்க்கலோகம்? வசுதா அந்த லோகம், தேவதைகள்லாம் எழுந்து நிற்கிற லோகம் அது. அந்த லோகம் தான் சொர்க்கலோகம், அதுவே பிரம்மத்துக்கு சிறசாக இருக்கு, தலையா இருக்கு. அத மாதிரி ஆதித்யனே கண்ணு. இப்போ ஆதித்யனே கண்ணுன்னு என்ன அர்த்தம்? ஆதித்யன் கண்ணுக்கு இந்திரியம் இருக்கே, கண் இந்திரியம் சக்ஷ இந்திரியம், அதுக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கிறான். அந்த ஆதித்யன் இருக்கிறதுனாலதான் லோகத்துல மக்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. உண்மையிலேயே பரமாத்மாவுக்கு எது கண் அப்படின்னாக்கா சந்திர சூரியோஜ நேத்திரே அப்படின்னு சொல்றேன். சந்திர சூரியோஜ நேத்திரே, ஒரு திருக்கண் திருமாவளுக்கு சந்திரனா இருக்கு, இன்னொரு திருக்கண் அவனுக்கு சூரியனா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் அது பரமாத்மாவுடைய சுரூபம், அவனுடைய திவ்யங்கள் இருக்கிறதுல இது மாதிரி இருக்கு. அத நம்முடைய கண்களுக்கு ஏறிட்டுக்கிறது அது. வசதாக நம்ம கண் உண்மையிலேயே ஆதித்யனா? ஆதித்யனே இல்லை நம்ம கண்ணு, ஆதித்யன் தேவதையா இருப்பான். ஆதித்யோ சக்ஷுர் பூத்வா பிராதிஷது அப்படின்றது, கண்ணா மாதிரி உள்ள பூந்துட்டு இருக்கான் ஆதித்யன். அதனாலதான் நமக்கு கண்ணு வெள்ள வெள்ளெல்லாம் பிரகாசம் தெரியறது. கண்ணு தெரியாதவளுக்கு அது தெரியலை. ஏன்னாக்க அந்த அதிஷ்டாத்த தேவதைக்கு அங்க போறல, ஏதோ தோஷம் வந்துடுது. ஆக ஒரு ஆதித்யனா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா பரமாத்மாவுக்கு ஆதித்யன் கண்ணா இருக்கு. அத நாம இங்க வந்து ஏறிட்டுக்கிறோம், ஆரோப்பம் பண்றது திருஷ்டி விதி, திருஷ்டி பார்க்கறது. அந்த மாதிரி நம்ம கண்ணையே ஆதித்யனா பார்க்கறது, அந்த ஆதித்யனையே பெருமாளுக்கு கண்ணா பார்க்கறது பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பிராணன், பிராணன்றது இது லோகத்தில் இருக்கக்கூடிய வாயு எல்லாம் அவனுக்கு பிராணனா இருக்கு பரமாத்மா.
ஆனால் நாம சுவாசிக்கிறோம் இல்லையோ, அது ஏகதேசம். லோகத்தில் இருக்கக்கூடிய பிராணஸ்வரூபத்துக்கும் நாம சுவாசிக்கிற பிராணஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? இது ஏகதேசமா தானே இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் எல்லா பிராணனுமே அவனுக்கு இருக்கு, பரமாத்மாவுக்கு பிராணம் வாயு. அது நாம ஏகதேசமா நாம் இது பண்றோமே, அதுல ஏறிட்டுக்கிறோம். அது மாதிரி ஆகாசமானது நமக்கு வந்து இடுவா இருக்கு, இடுப்பா இருக்கு. ஆகாசம்ன்றது என்னது? பறந்திருக்கக்கூடிய ஆகாசம், அது அவனுக்கு எடுப்பு. ஆனால் நம்முடைய எடுப்பு அவனுக்கு ஆகாசமா பார்த்துக்கணும். அது மாதிரி நாம நீரை விளையேற்றுறோம், அந்த நீர்ன்றது அதாவது ஜலம் இருக்கே, லோகத்தில் இருக்கிற ஜலம் எல்லாம், அந்த ஜலம் எல்லாம் பரமாத்மாவுக்கு இதுவா இருக்கு, நீரா இருக்கு. அதை நாம வெளியேற்றுறமே, அதுவே நம்ம இதுவா இருக்கு. வசுதா அத்தனை ஜலமும் ஆயிடுமா? இது பிரதியில பிரதிவியே பாதம். பிரதிவின்றது பேர்பட்ட பிரம்மாண்டமானது, சாமானிய பிரபஞ்சமா இது. அந்த பிரபஞ்சம் பெருமாளுக்கு திருவடியா இருக்கு. அதனால பிரதிவின்றது பெருமாளுக்கு இது பாதமா இருக்குன்னா, நம்முடைய காலத்து இல்லையா பாதங்கள், அதை பிரதிவியா நினைச்சுண்டு அதை பெருமாளுக்கு திருவடியா நாம பார்க்கிறோம். இது திருஷ்டி விதி தான். எப்படிப்பட்ட திருஷ்டி விதி என்ன? பெருமாள் சுரூபத்தை தியானிச்சுண்டு அந்த சுரூபத்துல நாம இதெல்லாம் ஏறிட்டுக்கிறோம். அந்த சுரூபத்தை நம்ம உடம்புக்குள்ள பெருமாளுடைய விஸ்வரூபம் திரைலோக்கிய சரீரத்தொன்று இதுதான். மூணு லோகத்தையும் சரீரமாக உடைய வேண்டும், மூணு லோகத்தையும் சரீரமாக உடையும். அதை காமிக்கணும், அதை காமிக்கிறதுக்கு நாம எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. பின்னாடி ஒரு அதிகம் வரப்போகுது, அதில் சொல்லச்ச ஒரு மீமாம்சகர் சொல்ற ஒரு இது சொல்ல போறா. சோமயாகம் ஒருத்தன் பண்றான், சோமயாகம் பண்ணினான்னாக்கா அந்த யாகத்துல சோமரசம், சோம லத்தைன்னு ஒரு லத்தை, அந்த லத்தையை எடுத்து அரைச்சி அதை ஊற வைக்கணும், நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ அரைக்கணும், அந்த ரசத்தை புழியணும். அது எதுல புழிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கு பாத்திரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல மீமாம்சகர் என்ன பண்றாங்கன்னா, சிரோத பிரக்கிரியில யாகம் பண்றவாளே, யாகம் பண்றவாள்லாம் கிரகம் அப்படின்றா, கிரகம்னா பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறார். இவ்வளவுதான். இதை வந்து மீனாந்தையில ஒரு விசாரம் வாக்கியம் சொல்லிட்டு போச்சு. எது இங்க கிரகம் பாத்திரம் எதுன்னாக்கா, பிரதிவியா பாத்திரேன சமுத்திரம் ரசையா சோமம் கிருண்ணாதி அப்படின்னு இருக்கு. பிரதிவியே பாத்திரம், அந்த பாத்திரத்துல சமுத்திர ஜலம் இருக்கு இல்லையா, அதுதான் ரசமே, சோமரசமே. அதுல சோமரசத்தை கிரகிக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா, இதுக்கு மானச கிரகம் பேர். மனசுனாலேயே இவைகள்லாம் நம்ம கிரகிக்கணும், பாவனை மனசுனாலேயே இதெல்லாம் கற்பிச்சுக்கணும், அத சொல்றது இது. அந்த மானச கிரகம் பேர் விசாரம் பண்றோம், மூணாவது அத்தியாயத்துல வருது. ஏதாவது மீமாம்சையில இருக்கிறது இங்க மூணாவது அத்தியாயத்துல விசாரம் பண்ற பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர்லாம் உதாரிக்கலாம். இப்ப என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இங்கேயே நாம வந்து நம்மளால அதை பண்ண முடியாது இல்லையா, மூணு லோகத்தையும் பெருமாளுக்கு சரீரமா நம்ம பார்க்கறதுக்கு நம்ம முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியாததுனால நாம அப்படி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம மனசுனால கல்பிக்கிறோம். என் தலையே சொர்க்கலோகம், அதுவே பரமாத்மாவுக்கும் தலையா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நாம கற்பிக்கிறோம். இவோ பூர்வபக்ஷி சொன்ன திருஷ்டி விதி எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, வெறும் மனசு, அதை ஒண்டி பிரம்மமா பாருன்னும், அங்க பிரம்மஸ்வரூபம் சொல்லப்படல. பிரம்மத்தினுடைய வைபவம் இருக்கே அந்த விபுத்துவம் அது இதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, சாதாரண மனசு பிரம்மமா பாரு, சாதாரண நாமாவது பிரம்மமா பாரு அப்படின்னு சொல்லு. அங்கவானாக்கா இத மாதிரி அன்வயிக்காது, அங்கவான இது மாதிரி அன்வயிக்காது. ஏன்னா வெறும் திருஷ்டி விதி தான், அது பிரம்ம வித்யான்னு சொல்ல முடியாது, பிரம்மோபாசனம் இல்லை, அது பிரதீகோபாசனம் தான் அங்க சொல்லலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லவே இல்லை. அங்கேயும் பிரம்மசப்தம் இருக்கு, இங்கேயும் பிரம்மசப்தம் இருக்கு, ஆனால் அங்க பிரம்ம சப்தம் ஒன்றி இருக்கு, மனோ பிரம்மேத்தி பாசிதன்னு இருக்கு, மனச பிரம்மமா பாரு, அவ்வளவுதான். ஆனா பிரம்மஸ்வரூபம் அங்க சொல்லப்படல, பிரம்மத்தினுடைய ரூபம் சொல்லப்படல. ஆனா இங்க
பெருமானுடைய சுரூபம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பெருமானுடைய ரூபமும் சொல்லப்பட்டிருக்கு, சுரூபமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டதுனால அந்த சொல்லப்பட்ட ரூபத்தோட கூட இந்த பிரத்தியும் பண்ணணும் திருஷ்டி விதின்றது. இதுல என்ன விரோதம் இருக்கு? இதுல விரோதமே கிடையாது. சங்கராச்சாரியார் ஒரு அழகான உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார். அவர் எவ்வளவு பரம வைஷ்ணவர் அப்படின்றது சொல்றதுக்கோசரம் அழகான உதாரணம் சொல்ற. சர்வ லோகாதிபதேகே ஸ்ரீ ராமச்சந்திரஸ்ய அயோத்தியாபதித்த விவகாரவத் அப்படிங்கிறார். சர்வலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ ராமச்சந்திரன், அவனை போய் அயோத்தியாதிபதினு சொல்றமே. இத்தனோட ஊர் அயோத்தியா, அந்த அயோத்தியக்கு அதிபதி ஒன்றுதான் அவன். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, ஏன்னா அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லுவத்தை சொல்லச்ச அது எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கச்ச அப்படி வியாபிச்சிருக்க கூடிய பிரம்மமானது நம்ம அதே குகையில உட்கார்ந்து இருக்குது, அது எப்படி சரியாகும்? அந்த மாதிரி சொல்லலாமா பிரம்மத்தை அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு அவர் சமாதானம் சொல்ற. அனைத்து லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்ரீ ராமச்சந்திரன் அயோத்தியாதிபதினு சொல்லலையா? அது மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்ற, சாலக்கிராவே ஹரிஹி அப்படிங்கிறது பெரிய பெருமாள். அந்த பெருமாள் சின்ன ஒரு சாலக்கிராம மூர்த்தி அரிய நிட்ட ஒருத்தர் கொடுத்தார். ஒரு துவரம் பருப்பளவுதான் இருப்பார் பெருமாள், கொஞ்சம் துவரம் பருப்பு பெருசா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திருமணி இருக்கு. அது சின்ன பெருமாள். அந்த இதுல பெருமாள் எழுந்துள்ள இருக்க ஆண்டவன் கையில இவ்வளவு பெரிய பெருமாள் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காரு. பெருமாள் திருமஞ்சன் ஆகும் ஆண்டவன், அந்த ஆண்டவன் காலத்திலேயே என்னை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுருவார் ஆண்டவன் சாய்ப்பார். இது பத்தியா இது மத்திய மூர்த்தி. பெருமாளுக்கு மூணு துவாரம் இருக்கும் அந்த பெரிய மூர்த்தியில. ஒரு இடத்துல ஜனம் சேர்த்தா அந்த ரெண்டு இடத்துலயும் ஜனம் அழகா வரும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த திருமஞ்சனம் மன்னிச்சே, அதெல்லாம் சேவிக்கிறதுனா ரொம்ப அழகா இருக்கும். என்னவோ பூர்வ ஜென்ம சுகிருத விசேஷம், ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரிபூர்ண கிருபா, அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஆண்டவன் பக்கத்திலேயே நிற்க வச்சது. பரமதீட்ச மாத்திரம் நிற்க முடியல, ஏன்னா குழந்தைக்கு அன்னைக்கு நிஸ்தார்த்தம். நீ நிஸ்தார்த்தம் ஆயிடுச்சு, ஆண்டவன் திருநாள் அலங்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஆண்டவன் கம்சாகும். இப்ப பெரிய சால கிராமம், ஆனா அந்த சால கிராம அளவுதான் இருக்காருன்னா பெருமாள். அது இல்லையே, நமக்கெல்லாம் ரத்னகர்பர்னு ஒரு பெருமாள் நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியாது. சாலக்கிராம மூர்த்தியில இது வந்து கருணாகராச்சார சுவாமி சாட்சிது. அவர் என்ன பண்ணார், கருணாகராச்சார வடக்க யாத்திரைக்கு போயிருந்தார், ஹரித்வாருக்கும் இங்கே போயிருந்தார். அங்க போனாக்கா அது வந்து ஒரு கற்பா இருந்தது, ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா, அது திருமுகமே கிடையாது, அதாவது ஓட்டம் இருக்கும் இல்லையா, இல்லை. அந்த மாதிரி பெருமாள் எல்லாம் கிடைச்சாரு. நாலு பெருமாள் நேரம்ட்டு அவன் அப்பா வந்து திருத்தோப்பினார் சுவாமி பார்த்துட்டு சேரும் எதையோ கோயில் பண்ண வாங்கிட்டான் அப்படி அப்படின்னு ஆண்டவன்ட்ட போய் ஒரு காமிச்சாரம் அப்படி கருணாராச்சாரே சாய்ச்சது. அப்படியா ஆண்டவன் அல்ல இல்ல காமியும் காமிச்சுட்டோ, இது ரத்ன கற்பறிவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த பெருமாள் எடுத்துன்னு போய் வழக்கு தீபம் இருக்கு இல்லையா ஜொலிக்கிறது ஜோட இருக்கு, அதுக்கு முன்னாடி இப்படி வச்சாரம் ஆண்டவன் வச்சா அந்த பெருமாள் உள்ளுக்குள்ள அப்படியே ரத்தனம் மாதிரி ஜொலிக்கிறார் செவப்பு கடல்ல. அந்த மூர்த்திய எங்கிட்ட அனுப்பிச்சுட்டார். ஒரு ஒரு மூர்த்தி அண்ணா கிட்ட இருந்தார், ஒரு மூர்த்தி ஆண்டவனுக்கு, ஒரு மூர்த்தி அடியனுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஆறாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு மூணு மூர்த்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அழகா இருக்கார். அதே மாதிரியே வைரகப்பர்னு ஒரு மூர்த்தி வச்சுட்டு இருக்கார், நத்த மாதிரி ஒரு பெருமாள் இருக்கார் ஆண்டவன்கிட்ட. இது என்னது இதுன்னு கேட்டேன் ஆண்டவன்கிட்ட. உடனே ஆண்டவன் வைரகர்பர் இங்க வா அப்படின்னுட்டு இலுமிச்சம்பழத்தை திருச்சின்னு வர சொன்னார் ஆண்டவன். வாசல்ல திருச்சானூர்ல இருந்து இருந்தார் ஆண்டவன், வாசல்ல வந்தார். நன்னா இலுமிச்சம்பழத்தை வச்சு பெருமாள் தேய்ச்சி திருவஞ்சனம் பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் சூரியன் முன்னாடி சூரிய கிரண கொல்லியோ பிரகாசப்படி அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சார். அப்படியே வைரம் எப்படி மின்னும் ஜொலிக்கிற பெருமாள் உள்ள உட்கார்ந்துட்டா நத்த மாதிரி இருந்தார் அவர். ஆனா வெளில வந்தாக்கா அவ்வளவு அழகா இருந்தார், பரபரப்புடன் ஜொலிக்கிறார். இந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் எப்படிலாம் பெருமாளை சேர்த்து வச்சுட்டு இருக்கா, அரகாலத்துக்கு போய் பாருங்கோ உள்ள விடமாட்டா. நான் ஒரு வாட்டி போனேன் உள்ள விட்டு ஜெயிக்க வச்சுட்டா, பெரிய பெரிய மூர்த்திகள் இருக்கா. அவர் சொல்றேன் சங்கராச்சார் சாலக்கிராவே ஹரிஹி அப்படிங்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சால கிராமத்துல போய் இருக்கிறே, அப்ப பெருமாள் இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கன்னு கேட்கிற. அதனால எவ்வளவு வியாபியா இருந்தாலும் பெருமாள்
அந்த பெருமாளை இந்த மாதிரி ஒரு சடல கிராமத்துல எப்படி எழுந்துள்ளிருப்பேரோ, சர்வலோக அதிபதியான பகவானை எப்படி அயோத்தியாதிபதினு குறித்து குறுகிட்டு சொல்லுவோமோ, அவன் எல்லாருக்கும் பிதா, அவனை போய் சக்கரவர்த்தி திருமகன் சொல்றோம். அவனுக்கு பிடிச்சிருக்கான், ஏன்னா அவன் பக்த பராதீனன். பக்த பராதீனா போயிடவே எல்லாருக்கும் அடங்கி போறோம். அழகான விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தாமோதர வந்தனம். பெருமாள் தாமோதர அவதாரது, கயிற்ற கட்டி கட்டி பாக்குறா, கட்ட முடியல, கட்ட முடியலையாம். கட்ட முடியாததுனால அவர் அழகா கண்ண ஜலம் வருது. நிரீட்ச நிர்பின்ன தியோ ஜனன்யாக சங்கோஷ சக்தியாச பபூவ பந்தியாங்கிற யாதோ அபயத்துல. அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு அவன் அழகாலேயோ கஷ்டப்படுறாளேன்னு தன் சக்தியினால தான் உடம்ப குறைச்சுட்டேன் பெருமாள். குறைச்சின உடனே அவ கட்டி போட்டுட்டா உரல்ல. அந்த சமயத்துல பெருமாள் கண்ணிலே ஜலமா, அவோ கண்ணில நிர்வேதம், கஷ்டம். என்ன எனக்கு இப்படி இந்த கட்ட முடியாம அல்லாடனே அப்படின்னு அழகா. பெருமாளுக்கோ ஆனந்த பாஷ்பமா, நான் பக்த பராதீனா ஆயிட்டுனேன், அவளுக்கு அடங்கி போனோம் தான் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வந்து இறங்கி வந்துட்டேனும். அதனால அவர் கண்ணுல ஆனந்த பாஷ்பமாகுது, ஆனந்த பாஷ்பம். அந்த கண்ணு புண்டரீகம், அதுதான் தாமரை கண். அதை அழகா வர்ணிக்கிற நடாத பெருமாள். இப்படி பெருமாள் பக்த பராதீனும் இல்லையோ, அதனால அவன் நமக்கு ஒருத்தர் இறங்கி வரான். உபாசனம் பண்றதுக்கு ஒருத்தன் என்னோட சூத்திரத்துல சூத்திரார்த்தம் சொல்லிச்சும் சொல்ல போறோம். ஆக இந்த இடத்துல என்னன்னாக்கா, இவனுடைய சுரூபம் இருக்கே அந்த சுரூபம் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஆனால் நாமும் அதை திருஷ்டி பண்றோம், நம்ம உடம்புல அது ஆரோபிக்கிறோம், அவ்வளவுதான். பெருமாள் சுரூபமும் இங்க சொல்லப்பட்டது, பெருமாள் திருஷ்டி விதியாகவும் பார்க்கிறோம், ஏன்னு நம்ம உடம்புல அதை ஆரோபிச்சு உபாசிக்கணும், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இது என்ன தோஷம்? அது மட்டுமா, இங்க பிரம்ம சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தம் இருக்கு, இதெல்லாம் பாதிக்கப்படலை. நீங்க மனோபிரம்மேத்தி பாசித்தேன்ற இடத்துல பிரம்ம சப்தம் பாதிதம், ஏன்னா மனசு பிரம்மமா ஆக மாட்டாது. அதனால மனசுல ஏதோ ஒரு ஏறிட்டு சொல்றதுன்றது ஒத்துக்கலாம், ஆனால் இங்க அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அவன் கேட்டா கோண ஆத்மா கஹ நக ஆத்மா, எவன் எங்களுக்கு ஆத்மா, கிம் தத் பிரம்ம, எது பிரம்மம் அப்படின்னு அவன் கேட்கிறாள். அந்த கேள்விக்கு இது பதில், அந்த கேள்விக்கு இது பதில் வர சமயத்துல ஒரு சாதாரண திருஷ்டி விதியா இருக்க முடியுமா? என்ன கேட்க சொல்ற, அவன் என்ன பண்ணினான், நான் தலை சிறசு இருக்கே திலோகம், நான் அவன் அவுபமன்யவர் சொல்ற சொர்க்கலோகத்தையே என்னுடைய ஐசார ஆத்மாவா நான் பாவிக்கிறேன், தவறு, அது தலைமத்திரம்தான். ஒருத்தர் ஆகாசத்தேன்ற, ஒருத்தர் வாயுவை சொல்ற, ஒருத்தர் ஜலத்தை சொல்ற, ஒருத்தர் பிரதியை சொல்ற, ஒருத்தர் ஆதித்தனை சொல்ற, அத்தனை சொன்னாலும் அதெல்லாம் அவயவங்கள் தான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உபாசனம் பண்ணணும். தலையை ஒண்டி உபாசனம் பண்ணலாமா? நம்ம ஆபாத சூடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், திருவடியிலிருந்து திருவடி வரையும் நம்ம உபாசனம் பண்ணணுமே, அப்படி வச்சா ஒன்னா சொல்லலாமா? கூடாது. அதனால அனைத்தையும் வச்சு உபாசிக்கணும், அதுதான் அப்படிப்பட்ட உபாசனத்தை இங்க சொல்றது. அது சொல்ற சமயத்துல இந்த இடத்துல என்ன அஸ்வபதியான கேகே இருக்கே, அப்படிப்பட்ட பிரம்ம எப்படி ஜனக மகாராஜர் ராஜரிஷி பிரம்ம ரிஷின்றோமோ அந்த மாதிரி விவரம் நம்ம கேட்கிறோம். அப்படிப்பட்டவர் சாதாரண ஒரு திருஷ்டி விதியை போய் சொல்லுவேறான், இங்க அங்க வச்சனை ஏதாவது இருக்காத மாதிரி இல்லையே. அதே மாதிரி பிரம்ம சப்தமும் ஆத்ம சப்தமும் பாதிதமே இல்லை, அது சரியா இருக்கு. அது மட்டுமா, இவனுக்கு பாபங்கள்லாம் கழிஞ்சிடும், பாபங்கள்லாம் கழிஞ்சிடும்னு சொல்றது. அது பாபங்கள்லாம் கழிஞ்சிடும்னு என்ன அர்த்தம்? அது இதுலதான் வரும், பிரம்ம வித்தியில உண்டிதான் பாபங்கள்லாம் கழியும்னு வரும். வந்து அந்த இது சொன்ன பாருங்க, தொடப்பம் இருக்கும் இல்லையோ, அதுல ஊகமுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஊகமுண்டுன்றதுல அது கீழே நமக்குள்ள குத்திரும், துணி எல்லாம் மாட்டின்னு இருக்குன்னாக்கா எங்க இருக்குன்னே தெரியாது, ரொம்ப அவஸ்தப்படுவோம். அதை பொறுக்கி பிடிஞ்சு போறதுக்கு பொறும்பரும் ஆயிடும். அந்த ஊகமுள்ளுன்றது ஒய் மாதிரி இருக்கும், அந்த ஒயில கீழே இருக்கிறது தான் குத்தம். அதை பிடிங்கி போட்டா மேல இருக்கு பாருங்க, வி மாதிரி இருக்கும். அதை எரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த குத்துற ஊகமுண்டு இருக்கே அதை எரிச்சோன்னாக்கா அந்த குச்சியினுடைய அடையாளம் தெரியும், சாம்பலா இருக்கு கூட. ஆனால்
அந்த வீண் இருக்கு பாருங்க, அதை நீங்க எரிச்சீங்கன்னாக்க அது அடையாளமே தெரியாது, அடையாளமே தெரியாது, அத்தனையும் அப்படியே எரிஞ்சு போயிடும். சாதாரணமா உத்தரவுண்டு இருக்கும் அந்த பஸ்மம். அதே அந்த ஊகமெல்லாம் எரிச்சோம்னாக்க, ஒரு குச்சி எரிச்சாக்க அந்த குச்சி எரிச்சு முடிஞ்ச உடனே நீட்டா நிற்கும் சாம்பல், நீளமா இருக்கும் அது. ஆனால் இது இருக்குதே இந்த ஊகமெல்லாம் மேல இருக்கே, அதுக்கு ஈஷிகா தூளம்னு பேரும். அது எரிச்சோம்னாக்க ஒண்ணுமே படாது. இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்றா, நான் கேள்விப்பட்டது ஈஷிகா தூளம்ன்ற கேள்விப்பட்டிருக்கேன். அது எரிஞ்சதுனாக்க அதனுடைய இது இது அந்த அடையாளமே தெரியாம இருக்கும். அதே மாதிரியாக இவன் இந்த உபாசனத்தை அனுட்டிச்சான்னாக்க இவனுடைய பாப்பங்கள் அனைத்துமே அழிஞ்சு போயிடுறது. அங்க வாக்கியமே இருக்காது. அந்த வாக்கியம் சொல்ற சத்யதா ஈஷிகா தூளம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே. அத மாதிரி இந்த உபாசகன் இருக்கான விஸ்வார வித்யோபாசகன், அந்த வித்யானிஷ்டனுக்கு எல்லா பாபங்களும் அழிஞ்சு போயிடும். அதனுடைய சுவடு கூட தெரியாது, அது இருக்கிறது சுவடு கூட தெரியாது, அந்த மாதிரி போயிடும். இதுதான் பிரம்ம வித்யனுடைய பலன். பிரம்ம வித்யா நுட்டிச்சோன்னாக்க இந்த இது போயிடும், எது பாபங்கள்லாம் போயிடும். இதுல ஒரு வேதாந்த விஷயம், தத்துவ சம்பிரதாய விஷயம், நம்ம சித்தோபாயம் சாத்தியோபாயம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த சாத்தியோபாயன்றது தான் இந்த உபாசனங்கள்லாம். இவைகள்லாம் பண்ணோம்னாக்க என்ன பலன்? மோக்ஷம் பலனா? மோக்ஷம் இதுக்கு பலன் இல்லை, இதெல்லாம் பிரதிபந்தக நிவர்த்தி தான் பலன். பிரதிபந்தக நிவர்த்தி சுவாமி சாய்க்க போறார் சாராவில்லையே நாலாம் அத்தியாயத்துல. பிரதிபந்தக நிவர்த்தின்னா என்ன அர்த்தம்? மோக்ஷ பிராப்திக்கு தடைக்கு தடையா இருக்குது எது அப்படின்னாக்கா இந்த புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் எல்லாம் அழிச்சு எடுத்துரும். அதன் பிறகு சித்தோபாயனான பரமாத்மா ஆனந்தமா நமக்கு பலத்தை கொடுத்துருவான் மோட்சத்தை. அதனால சித்தோபாயன் தான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவன். இந்த சாத்தியோபாயமானது பிரதிபந்தக நிவர்த்திய பண்ணும், பாபத்தெல்லாம் போக்கடிச்சிடும், பாப்பெல்லாம் போக்கடிச்சிடும். சுவாமி என்ன அழக பாக்கிறது பாருங்க இந்த இதுல, அதாவது பாபத்தை போக்கடிச்சிடும், அது பிரம்ம வித்யக்கு பலன். அதன் பிறகு பிரம்மானுபூதி உனக்கு பலன் என்கிறோம். இதை கொடுக்கறது சித்தோபாயமான பரமாத்மா தான். எல்லா இடத்துலையும் அந்த இது சொல்றமோ, ஆத்மைக்கும் தேவதைக்கும் சொல்றமே, ஸ்ரீமான் நாராயணோனஹா பதிஹி அகில தனுஹு முக்திதாக முக்த போக்யா, முக்திதாக முக்த போக்யா, முக்தியை கொடுக்கிறவனும் அவனே, முக்த போக்யன் அவனே அப்படின்னுட்டு பரதேவதா பரமார்த்த அதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார். அதனால முக்தியை கொடுக்கிறவனும் முக்தி தசையில அனுபவிக்கப்படுபவனும் ஒருத்தரே தான். அதனாலதான் உபாயமும் உபேயமாவும் அவனே ஆறான். சாதனமும் எல்லாம் சொல்றவங்களும் சாதனம் அவனே, சாத்தியமும் அவனே. அதனால இந்த பாபங்கள்லாம் போகிறது, அது பலன். அதே மாதிரி இந்த பரபிரம்மம் இருக்கே அதுதான் அத்தியன். அங்க வந்து அவன் கேட்டானோ அத்தியன்னம் பஷதி பிரியம் அப்படின்னு இருக்கு, இது லௌகிக சுகம் தானே அப்படின்னா, தனித்தனியா பார்த்து நீ தலையை உண்டி உபாசிக்கிறேன், சொல்குலோகத்தை உண்டி உபாசிக்கிறேன்னாக்கா அத்தியன்னம் பசிதி பிரியம் சரி. ஆனால் அனைத்தையும் ஒன்னா சேர்த்து உபாசித்தாக்கா அது என்ன பலன் தெரியுமோ? சாட்சாத் பரமாத்மாவை தான் அத்தி. அன்னம்னா என்ன அர்த்தம்? போக்கியம்னு அர்த்தம். போக்கியம் எது? மோக்ஷருக்கான பிரம்மவித்து. பிரம்மவித்துக்கு எது போக்கியம்? பரமாத்மா அனுபூதி தானே. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்றதெல்லாம் எதுக்கு? இந்த லோகத்தை அனுபவிக்கிறதுக்கா? அது இல்லை. பரமாத்மாவை அனுபவிக்கிறது தான் அவனுடைய சுரூபமே, முக்த போக்கியனவன். சர்வான் காமான் சஹா பிரம்மணாவி பிரசிதேதி அப்படின்னு தைத்திரிய மனுஷர். அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறானோ, சர்வ காமங்களையும் அனுபவிக்கிறான். காமியந்தீதி காமாக கல்யாண குணாகான்னு பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். அதனால ஆசைப்படுவதால் இந்த கல்யாண குணங்கள், இந்த கல்யாண குணங்களை பிரம்மத்தோடு சேர்த்து அனுபவிக்கிறான், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். இதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? பிரம்மம் இருக்கே அதுல அதுக்கு அப்பிரதானம் இங்க.
கல்யாண குணங்கள் தான் பிரதானம். கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது தான் இவனுக்கு இதுவே அப்படின்றது இங்க. அதனால அந்த அத்தி அன்னம் அப்படின்னாக்க அவன் அன்னத்தை சாப்பிட்றான்னு என்ன அர்த்தம்? சாதாரண லௌகிக அனுபவம் இல்லை, அற்புதமான பிரம்மானுபூதி அனுபவிக்கிறான். பசதி பிரியம், பிரம்மத்தை பார்க்கறதும் அத மாதிரி அங்க இருக்கிற பாகவதாரை சேவிக்கிறதும் நித்ததூரிகளை சேவிக்கிறதும் தன் ஆச்சாரியனை சேவிச்சு பிரம்மத்தை அனுபவிக்கிறதும் இதுதானே பிரியம், இதுதானே அவனுக்கு பிரியம். சாதாரண எங்க அம்மா வந்துட்டா எங்க அக்கா வந்துட்டான்னு பாக்குறது அது பிரியம், அது கர்ம பந்தத்தினாலும் உண்டானது. தர்ப்பணம் பண்றோம், ஏ சேஹ பிதரஹா ஏ சனேஹ அப்படின்றோம். யார் இங்க பித்திருக்களா இங்க இருக்கா? அவனே இங்க பித்திருக்கலாம்னா ஏதோ இங்க கர்ம பந்தம், இங்க தேக சம்பந்தம் இருக்கிற வேணும் பித்திருக்கள். அதன் பிறகு யார் பித்தா? அதனால அவன்தான் சர்வ பந்து, சகல வித பந்து அவன் தான். அதனால இதுதான் இங்க சொல்லப்படுறது. ஆகவே இங்க திருஷ்டி விதி இருக்கு, ஆனால் அந்த திருஷ்டி விதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, அந்த பரமாத்ம சுரூபத்தோட கூடின பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மத்தையே அனுபவிச்சு அதை நமக்குள்ள இது பண்ணிக்கணும், ஆரோபிச்சுக்கணும், ஏறிட்டுக்கணும். அப்படி சொன்னதுனால இங்க திருஷ்டி விதி சொல்லப்படல. பூர்வபட்சி சொன்ன மாதிரி திருஷ்டி விதி இல்லை, இது பிரம்மோபாசனம். அந்த பிரம்மோபாசனம் எது பலனோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, அந்யஸ்மின் அந்ய திருஷ்டியா நபவதி விதுஷாம் வாபி நிஸ்ரேய சாப்தி தஸ்மாத் வைஸ்வானரோசௌ ந பர இதி ஃபலம் ச அன்னசித்யாதி மைவம் பிரம்மைவ ஹ்யன்ய திருஷ்ட்யன்வித கடிதமிஹ பிரம்ம சப்தாத்யபாதாத் சர்வாகத்வம் சௌக்தஹ ஃபலமபி பரமம் பிரம்ம ச வ்யாப்தமன்னம். அந்யஸ்மின் அந்ய திருஷ்டியா, இன்னொன்னுத்துல இன்னொரு திருஷ்டி. ஒரு வேலைக்கிட்ட ராஜ திருஷ்டி, ராஜாவா பாக்குறது. இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க அதே மாதிரி மனசுல போய் பிரம்ம திருஷ்டி, நாம அவள பிரம்ம திருஷ்டி. இந்த மாதிரி பார்த்தாக்கா விதுஷாம் ந பவதி, விதுஷாம் பிரம்ம வித்துக்களுக்கு ந பவதி வராது, இருக்காது. என்னது கோபி ந பவதி, எங்கேயும் வராது. என்ன வராது? நிஸ்ரேய சாப்தி. நிஸ்ரய சாப்தினும் வசந்த பிராப்தி அடைதல், வசந்த பலமான மோட்ச பிராப்தின்றது வரையே வராது. ஏன்னாவே திருஷ்டவதிதானே, பிரம்மத்தை உபாசிக்கலையே, அதனால இது வராது. தஸ்மாத்து அந்த காரணத்தினால அசோ வைஸ்வானரகா, இந்த வித்தியில சொல்லப்பட்ட வைஸ்வானரானவன் ந பரஹா, இவன் பரமாத்மா இல்லை. நாங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தேவதாபிஷேகமோ அக்னியோ அல்லது ஒரு பூதமோ இருந்துட்டு போயிட்டோம், மகாபூதம். அது மட்டுமா, இது பழம் ச, அங்க பழம் என்ன இருக்கு? அன்ன சித்தி, அத்தியன்னம், பசுதி ஆதிசத்தினால பிரியம் பிரியத்தெல்லாம் பார்க்கறது. இந்த மாதிரி இருக்கு பழம் ச அன்ன சித்தியாகி, அதுவும் லௌகிக பணம், பழம் சம்சார பணம், சாப்பிடுறது. சாப்பிடுறதுன்றது யாரு? ஏற்கனவே சொன்னமே வந்து தயோரண்ய பிப்பளம் சுவாத்வத்தி, மொத்தம் சுகமா சாப்பிட்டு இருக்கோம் ஆனந்தமா, ரொம்ப நன்னா இருக்கே, ரொம்ப நன்னா இருக்கேன், கர்மபலத்தை சாப்பிடுறானே அப்படின்னு சொன்ன மொழியோ, அந்த மாதிரி இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது பிரம்மவித்தியே இல்லை அப்படின்னு சொன்னா மைவம் அவ்வாறு இல்லை, ஏவம் மா இவ்வாறு நீ சங்க ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரம்மைவகி அந்யதிருஷ்டி அன்வித கடிதம், அந்யதிருஷ்டி அன்விதம், பிரம்மமே இங்க அந்ய திருஷ்டியில இருக்கு. பிரம்மஸ்வரூபம் சொல்லியாச்சு, அத மாதிரி அந்ய திருஷ்டியும் இருக்கு. இங்க நம்ம உடம்புலயே நம்ம இது பண்றோம், பிரம்மத்தை ஏறிட்டுக்கிறோம். ஆகவே பிரம்மமே அந்ய திருஷ்டி அன்வித கடிதமாக, கடிதம்னாக்க சேர்ந்திருக்கிறது. அப்படி சொல்லப்படுறோம், பிரம்மதான் இங்க உபாசிக்கப்படுறது. அதுல பிரம்மத்தையே உபாசிச்சுண்டு அதை நம்ம உடம்புல ஏறிட்டுண்டு நம்ம சொல்றோம் சேர்த்து. இஹ அது மட்டும் இல்லாம இஹ இந்த வைஸ்வார வித்தியில பிரம்மசப்தாதி அபாதனார், பிரம்மசப்தம் இருக்கு இங்க, அந்த மாதிரி ஆத்மசப்தம் இருக்கு, இவைகள்லாம் இங்க பாதிதம் இல்லை.
மனப்பிரமேச்சுபாசி என்ற இடத்துலலாம் பிரம்ம சப்தம் பாதிதம், அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, மனசையே பிரம்மமா சொல்ல முடியாது. ஆனால் இங்க வந்து சொல்லலாம், இங்க வந்து பாதமே சொல்லலாம், அங்க பாதம் சொல்லிடலாம், இங்க பாதமே சொல்ல முடியாது, அங்க மனசுதான் பிரம்மன்னு சொல்ல முடியாது, இங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னு, பிரம்மஸ்வரூபமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம மனுஷாளுக்கு சாமான்யமா வராது சொல்லியிருந்தோம், திலோகம் ஆகாசம் ஆதித்யன் வாயு பிருதிவி ஜலம் இதெல்லாம் சொல்ல முடியாது, அது இவனுக்கு ஒண்டி வரும். அதனால பிரம்ம சப்தாதி அபாத. அது மட்டுமா, சர்வ அகத்வம்ச உக்தா, அகம்னா பாபம், சர்வ அகம் அனைத்து பாபங்களும் போயிடுறதும், அடையாளமே எல்லாம் போயிடுறது. பின்னாடி ஒரு வாக்கியம் வரும் சாந்தோகம் நடத்துல, அஸ்வைவ ரோமானி விதூய பாபம், குதிரை என்ன பண்ணுமா, எழுந்து உடம்பு ஒரு உதரை ஒத்துறோம், உதறி தின்னாக்க அது உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களோ, அந்த ரோமங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மண் மண் துகள்லாம் இருக்கும், அந்த ரோமங்கள் இல்லை மண், அதெல்லாம் கீழே விழுந்துருமா, கீழே விழுந்ததுனாக்கா அந்த மண் திருப்பி அது உடம்புல போய் ஒட்டிக்குமா, அல்லது அந்த ரோமங்கள்லாம் கீழே விழுந்ததுன்னா கேசம் அது போய் ஒட்டிக்குமா, திருப்பி வளராது அந்த இது. அந்த மாதிரியாக இந்த பிரம்மவித் இருக்கானே, இவன் கணக்க பாபத்தை விட்டுட்டான்னாக்கா அனைத்தும் அடையாளம் தெரியாமல் போயிடும்னு அர்த்தம். அதனால சர்வாக சொந்த உத்த அனைத்து பாபங்களும் போயிடுறது இவனுக்கு. அது உண்டு, இது பலம், பலம் அப்படி. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அன்னம் அப்படின்றது அது சொன்னச்ச பலம் அப்படி பரமம் பிரம்மச்ச. இங்க அன்னம்னா என்ன அர்த்தம், வியாப்தம் அன்னம், அனைத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடியது. நம்ம எதை எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது அத்தனையும் சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு ஆத்மசு அன்னமத்தி அப்படின்னு சொல்றக்கு, ஏதாவது சர்வலோகத்திலையும் சர்வபூதங்கள்லையும் சர்வ ஆத்மாக்கள்லையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அன்னம் அப்படின்னாக்க அது பிரம்மன் தானே. எல்லா லோகத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடியது எது, எல்லா பூதங்கள்லையும் வியாபிச்சிருக்கக்கூடியது எது, அது மாதிரி எல்லா ஆத்மாக்களையும் வியாபிச்சிருக்கக்கூடியது எதுனாக்க இந்த பரமாத்மா தான், அவன் தான் பரமபோக்யம், அவன் தான் பரமபோக்யமா இருக்கான். என்ன அழகான லோக உதாரணம், லோகத்துல ஒரு வஸ்து நமக்கு சாப்பிட கொடுக்கிறார், எந்த வஸ்துவை நம்ம சாப்பிடுறோமோ நாம சாப்பிடுற வஸ்து நம்மளால் முடிதான் அனுபவிக்க முடியறது. ஒரு பக்ஷணம் பண்ற, அந்த பக்ஷணத்தை நாம சாப்பிட்டோம்னாக்க எனக்கு ஒரு ஒரு பீஸ் கொடுக்குறா, இன்னொருத்தருக்கு அதே அதே பக்ஷணத்துடைய ஒரு பீஸ் அவனுக்கு கொடுக்குறா, நான் சாப்பிட்ற பக்ஷணம் பீஸ் இருக்கே அது நாமத்திரம்தான் சாப்பிட முடியும், இன்னொருத்தர் சாப்பிட்றது அதை அதை வேண்டிதான் அவர் சாப்பிட முடியும், நான் சாப்பிட்றது அவர் சாப்பிடல, அவர் சாப்பிட்றது நான் சாப்பிடல. ஆனால் இங்க வரும் இந்த பரம்பிரம்மம் எல்லா பிரம்மத்துக்களும் எல்லா முக்தாலும் அனுபவிக்கக்கூடியது ஒரே கல்யாண குணம், ஒரே பிரம்மஸ்வரூபம். நீ கொஞ்சம் அனுபவி நான் கொஞ்சம் அனுபவின்னு இல்லை, எல்லாமே எல்லாமே. இதுக்கு உதாரணம் அழகா சொல்லுவா, ஒரு தாயார் இருக்கா, தாயா இருந்தான்னாக்க அவளுக்கு 10 குழந்தைகள் பெற்றுக்கிறா, 10 குழந்தைகள் பெற்றுண்டாலும் அந்த 10 குழந்தைகள் இருக்காளோ இல்லையோ, ஒரு குழந்தைகிட்ட 10%, இன்னொரு குழந்தைகிட்ட 20%, 30% பிரிச்சு கொடுப்பாள பாசத்தை, 10 குழந்தைகளும் ஒரே குழந்தைகளா தான் பாப்பாவும். பெருசுல இருந்து கடைசி பிரிந்தம் தான், தன்னை வெச்சாலும் தூஷித்தாலும் என்ன பண்ணாலும் சரி எல்லா குழந்தைக்கும் தாயாருக்கு ஒரே குழந்தை தான், 10 குழந்தைகளும் ஒத்தி ஒடுக்கு. அந்த மாதிரி சர்வேஸ்வரன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான், எல்லாத்தையும் அனுபவம் எல்லாரும் ஒரே மாதிரி அனுபவிக்கலாம் அவனு. இதுதான் நம்ம தேவபெருமானை போய் சேவிக்கிறோம், திருவேணமணியான சேவிக்கிறோம், சேவிச்சா அத்தனை பேரும் சேவிக்கிற மாதிரி தான் எல்லாரும் சேவிக்கிறோம். திருமடியிலேருந்து திருவடி வரியந்தம், திருவடியிலேருந்து திருவடி வரியந்தம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் சேவிக்கிறோம். இதுதான் அந்த பிரம்மானுபூதின்றது. இந்த பிரம்மானுபூதிங்கிறது இது சாதாரணமான லௌகிக பலனா வரவே வராது, அதனால அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பலம் அது லௌகிக பலம் இல்லை, திருஷ்டி விதியும் லௌகிகமான சாமானிய திருஷ்டி இல்லை. அதே மாதிரி பாபங்கள்லாம் போறதுன்றது திருஷ்டி விதிக்கு வரவே வராது. அதே மாதிரி பிரம்ம சப்தமோ அத்த சப்தமோ இங்க பாதிதம் இல்லை, எல்லாம் இருக்கிறதுனால இது அத்தனையும் வைஸ்வான வித்தியன்றது பரவித்யா தான், பரபிரம வித்ய தான். அது நீங்க சொல்ற மாதிரி திருஷ்டி விதி இல்லை,
பயம் வருது, திருஷ்டி வந்து இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பிரம்மஸ்வரூபத்தோட பூர்ண திருஷ்டி இருக்கு. ஆதரனாலும் இதுல தோஷமே கிடையாது, இதை அப்படியே ஏத்துக்கணும். இதுதான் இங்க இந்த வைஸ்வானர வித்யெல்லாம் சொல்லப்படுறதுன்றதுனால இது பிரதானமான வித்தியைகள்ல இதுவும் ஒரு பிரம்ம வித்யை. இந்த வித்தியை வந்து லௌகிகமான சாதாரண வித்தியா போர்பட்டு சொல்ற மாதிரி சொல்லவே கூடாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி காட்சி முடிக்கிறார். பாருங்க, அந்யஸ்மின் அந்ய திருஷ்டியா நபவதி விதுஷாம் குவாபி நிஸ்ரேய சாப்தி தஸ்மாத் வைஸ்வானரோசோ நபர இதி பலம் சான்ன சித்தியாதிமைவம் பிரம்மைவ ஹியன்ய திருஷ்டியன் வித கடிதமிக பிரம்ம சப்தாத்யபாதாத் சர்வாகத்வம் சவுக்த பலமபி பரமம் பிரம்மச்சவியாப்தமன்னம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.